டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி வரும் 23ஆம் தேதி திருச்சியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டது. தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு கூட்டு இயக்க தலைவர் தனபால் தலைமை வகித்தார். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு, இந்திய விவசாயிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் தளபதி உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்களின் தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக வரும் 23ஆம் தேதி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் சிந்தாமணி அண்ணா சிலை அருகே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டது. இந்தியா முழுவதும் நடந்து வருகின்ற இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு டெல்லியில் இன்று 23 நாட்களாக ஒரு கிட்டத்தட்ட 1.5 கோடி நபர்கள் இந்த விவசாயிகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த கூட்டமைப்பினுடைய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் அனைத்து விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த சட்டத்தினுடைய தீமைகளை எடுத்து சொல்வதற்கு ஒரு அங்கங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் அந்தந்த பகுதிகளிலே விளக்கமாக இதில் என்னென்ன பாதிப்பு இருக்கிறது என்பதை உழவர்களுக்கு எடுத்துச் சொல்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தமிழகத்தினுடைய பெருவாரியான பகுதிகளில் ஆங்கேங்கேயும் முக்கியமான தலைநகரங்களில் முக்கியமாக மாநகராட்சி பகுதிகளிலே ஒரு டிராக்டர் பேரணி அல்லது டிராக்டரை கொண்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்துவது எனவும் அதற்கும் மேலாக தொடர் உண்ணாவிரதம் 10 நாட்களுக்கு அல்லது 20 நாட்களுக்கு இந்த அரசாங்கம் அது முடிவெடுக்கிற வரை தினசரி தொடர்ந்து உண்ணாவிரதம் இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்வது எனவும் இந்த கூட்டத்தில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய இந்திய விவசாயிகள் சங்கம் முழுமையாக ஆதரிக்கிறது. என்னுடைய பெயர் ஜி எஸ் தனபதி, மாநில பொதுச் செயலாளர், இந்திய விவசாயிகள் சங்கம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.